கரண்ட் போனப்பா வாய்ப்பு தானே பேச போறோம். வந்த வேலையை விட்டு விட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரவணா நீ சொல்லப்பா. எங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது இந்த கிணத்தை ஊர் பேருக்கு தரதான் இருந்துச்சு. கேஸ் நடந்துட்டு இருந்ததுனால கிணத்தை ஊருக்கு தர முடியாம போச்சு. இப்ப கேஸ் எங்க பக்கம் ஜெயிச்சிருச்சு. ஆனா எங்க அப்பா உயிரோடு இல்லை. அதனால எங்க அப்பா விருப்பப்படி இந்த கிணத்தை ஊருக்கே தந்துடுறேன். எப்பா சரவணன் சொன்னதை கேட்டீங்க இல்ல? இவ்வளவு நாள் வடிவலம் கிணத்து தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டான். பங்காளி பைய பிரச்சனை கிணறும் தூந்து போய் கிடக்கு. அதனால ஆம்பளை பொம்பளை பார்க்காம வீட்டுக்கு ஒரு ஆளு கட்டாயம் கிணத்தை தூர் வர வந்துடணும். இல்லப்பா சரியா? இவ்வளவு சொல்லுன்னு சொல்லக்கூடாதப்பா. அவசியம் வந்துடும். ஏ பாத்தியா, என் மூத்திரம் மஞ்ச கலர்ல போகுது. ஆமாடா, எப்படிரா? எங்க அப்பா நேத்து ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரா, அத குடிச்சதுல இருந்து மஞ்ச கலராவே போகுதுரா. நானே எங்க அப்பா வாங்கி தர சொல்ல போய் நில்ற, நானும் வரேன். சரி போடா, வாங்கிற சொல்றேன். உங்கள்கிட்ட கீழே வச்சு வச்சு கோட்டையை கட்ட போகிறேன். அட போமா, எவனும் தெரியலையே. ஆஹா, இவனா பட்டா கேட்டு உயிரை வாங்குவானே. ஊரில் எவனுக்கும் சாவு வருது, சித்தப்பனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதே. சித்தப்பிலாம் நம்ம உழப்பு நாரி போயிடும். சொல்லு சித்தப்பே. அட என்ன சித்தப்பே, பே கமிஷன் பிரச்சனைக்காக மொத்த வருவாய்த்துறையும் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தப்பே, நாளைக்கு எப்படியாவது கையெழுத்தாயிரும். நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக உன் கையில் கொடுத்துட்றேன். அட என்ன சித்தப்பே, இது ஒரு பெரிய வேலையா? மஞ்ச கலரா மூத்திரம் போற மாதிரி ஜூஸ் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. தண்ணி கண்ண மறந்துடுறாங்க. எப்படியும் கடந்தான் சொல்ல போறேன். இதை கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவேன். பொருளாவது மிச்சமா இருக்கும். ஐயா இது இல்ல, வழக்கமா நம்ம கிட்ட மட்டும் கொடுங்க. இதப்பா இருக்கு, உங்ககிட்ட நாளைக்கு தாப்பா வரும். அப்ப நாளைக்கு வாங்கிக்கிறேன். மஞ்சக்களை சூஸ் பண்ணி கொடுங்க. கடங்காரப்ப எதுவும் வாங்காம போக மாட்டேன் முளைக்க. மஞ்சக்களை தர்றிய? அப்ப பச்சை கலர்ல மூத்திரம் போகும். சரி பரவாயில்ல பரவாயில்ல, நாளைக்கு வரேன். கணக்கு வச்சுடுங்க முதலாளி. ஆஹா, தண்ணிக்கு நான் அங்க இருக்கோ. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்கு. முதலாளி தண்ணி கண் ஒன்று எடுத்துக்கிறேன், கணக்கில் சேர்த்து எழுதிக்கிறேங்க. தண்ணி கண்ணெலாம் கணக்கில் சொல்லாதப்பா, இது வரைக்கும் ஏழு கேனுக்கு வர வேண்டியது இருக்கு. நான் பைப்பில் எப்படி வியாபாரம் பார்க்குறேன்? தர முதலாளி, இதுதான் உங்கள் கடையில் எடுக்கல கடைசி கணா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்பா ஓசியில் யாரும் தண்ணி தர்றேனாங்களா? அட விஷயம் தெரியாத முதலாளி உங்களுக்கு, நாளைக்கு வடிவள கிணத்தை தூர் வர போகிறாங்கல்ல. தண்ணினா அதாங்க தண்ணி, இந்த தண்ணி அதுக்கு பிச்சு எடுக்கணும். ஆஹா, வடிவள கிணத்தை தூர் வர போகிறாங்களா? ஏய் இங்கே வாப்பா. என்ன முதலாளி, என்ன பண்ணுவியோ நாளைக்கு யாரும் தூர் வரப்படாது. ஊர்ல எல்லாரும் அங்க தண்ணி எடுக்க போயிட்டா தண்ணி கண வச்சு என்னப்பா பண்றது? ஓ அப்படி யோசிக்கிறீங்களா? ஊர்கூட்டம் போட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்களே. ஊர்கூட்டம் என்னப்பா, நீ வருவாய்த்துறையில் இருந்துக்கிட்டு இது கூட பண்ணலைன்னா எப்படி?
சொல்லுபவன் சரிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். ஒரு தூச்சட்டி தண்ணி குடுமா, இன்னைக்கு வீட்டுக்கார வாங்கிட்டு சொல்லிருக்கேன், வரவும் தந்துடுறேம்மா. குடுங்கக்கா. தண்ணிக்கு வந்தவன இப்படிதான் மூக்கு இருக்குமோ? கரெக்டா வந்த தண்ணி ஊத்திலேயே குறைய ஊத்துறாப்பா. இதோட மூணு தூக்குச்சட்டிக்கா. சரிம்மா, அந்த ஆள் வரட்டும், நான் கொண்டாந்து தந்துடுறேன். உங்களை கடை வாங்கிய காலம் போய் பச்சை தண்ணிக்கு பிச்சை எடுக்க வேண்டிய காலம் ஆகி போச்சு. படிவேலும் கிணத்து தூர்வாரியாச்சுன்னா அந்த இளவு கிணத்தனையே ஏன் வாங்க போறான்? கிராம பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை காலை 8 மணி அளவில் வடிவேலு கிணற்றை தூர்வார இருப்பதால் வீட்டிற்கு ஒருவர் தவறாமல் கிணற்றுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். சட்டத்துக்கள் இருந்தா சொல்லுப்பா. கவர்மெண்ட் வேலையில இருந்துட்டு என்னன்னு சொன்னா தானே பாத்தீங்க. ஏன்பா, நீ வாடகை ஊர் கொடுத்த போட்டு கிணத்த தூர் வரணும்னு சொல்லிட்டீங்க. வடிவேல மகன் சரவணன் நல்ல வந்தேன் இல்லைன்னு சொல்லல. நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி வந்து கிணறு நல்லா இருக்கு, கிணத்து தண்ணி நல்லா இருக்கு, ஊர்ல ஒரு பய தண்ணி எடுக்கூடாதுன்னு சொல்லி அவன் வந்து சுத்தி வேலையை போட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வேலையை செய்யுங்க. நாளைக்கு என்ன நின்று போச்சுன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? போங்கடா வெண்ணம்மைங்களா, கிணறு வெட்டுறேங்களா கிணறு. நான் பாட்டு 100 நாள் வேலைக்கு போயிருந்தாலும் அதை படுத்து வச்சிருப்பேன். இணைய வேற வர சொல்லிட்டாங்க. பார்த்துக்கிறேங்க, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஏப்பா தலையார் சொல்கிறது சரிதானப்பா, என்னதான் இருந்தாலும் கிணறு உங்கள் அப்பா பண்ணலான்னு இருக்கு. ஓசியில் மாடை கொடுத்தா பல்ல பிடிச்சி பார்க்குற கதையாவில் இருக்கு. அந்த மனுஷன் பேரெல்லாம் இருந்தா தான் என்ன? நல்ல நேரமும் முடிஞ்சு போச்சு, இன்னுமே அவங்க கிணறு வெட்டினாப்புல தான். ஆளாளுக்கு ஏதாவது சொல்லி கொலை கூடாம கிணறு தோண்ட வேலையை பாருங்கப்பா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, இதுக்காக யாரும் பிரச்சனை பண்ண வேணாம். கிணறு எங்க அப்பா பேர்ல இருக்கு, அதானே உங்களுக்கு பிரச்சனை? நாளைக்கே கிணத்து ஊர் பேருக்கு எழுதி வச்சிடறேன், அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம். என்னப்பா, சரிதானே? பார்த்தா படிச்ச ஆளுக மாதிரி இருக்கிறீ. நேரா பத்திர ஆபீஸுக்குள்ள வந்துடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லையா? போங்க ஐயா. போய் கிணத்துக்கு வேண்டிய பட்டா, பத்திரம், வில்லங்க சான்று, 4 மாள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க ஐயா. என்னப்பா, சரிதானே? ஓகே சார். ஆ, அந்த கிணறு யார் பேர்ல பாருக்கு? அப்பா பேர்ல இருக்கு சார். உங்க அப்பா வராம நீ வந்திருக்க? இல்ல, அப்பா செத்து போயிட்டார் சார். சொல்ல சார், காலங்காத்தால வந்த உடனே விசாரிச்சு உள்ள அனுப்பாம நேரம் ஓட்டியாந்து இங்க விட்டுருவியா? தம்பி, உங்க அப்பாவுடைய இறந்த சான்றிதழ் அதை எடுத்துக்கிறங்க. ரெண்டாவது அவரோட வாரிசு சான்றிதழ் இதெல்லாம் வாங்கிட்டு இந்த பக்கம் வாங்க. அப்ப நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை பத்தி யோசிப்போம். ஓகே சார். தம்பி, உங்க அப்பா செத்து 21 நாளைக்குள்ளனா நானே இறந்த சர்டிபிகேட் தந்துருவேன். ஆனா செத்து 20 வருஷத்துக்கு மேல ஆனதுனால என்னால சர்டிபிகேட் தர முடியாது. நீங்க ஆடி ஆபீஸுக்கு தான் போகணும். தலையாரி, இவங்களுக்கு என்ன விவரம் சொல்லி விடுங்க. சரிங்கம்மா. ஏப்பா, இன்னாரு எந்த கிராமத்தை சேர்ந்தவரு, எங்க இறந்தாரு அப்படின்னு தெளிவா ஒரு மனு எழுதி அதை கொண்டு போய் ஆடி ஆபீஸ் போனீங்கன்னா
கீழ்த்தளத்துல கிழக்கு மூலையில பாண்டியன் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவர்கிட்ட மனுவை கொடுத்தீங்கன்னா அவரு படிச்சு பார்த்துட்டு உடனே பண்ணித்தாரன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லி உங்களை அனுப்பி வச்சிருவாரு. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க ஃபைல ரொம்ப பக்குவமா கட்டி ஒரு ஓரமா தூக்கி போட்டுருவாரு. அதனால அடுத்த வாரமே நீங்க போய் அவரை ஒரு ஓரமா கூட்டிட்டு வந்து அவரு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கவனிச்சீங்கன்னா அடுத்த நாளே உங்க ஃபைல் ஆடிவர் டேபிளுக்கு போயிடும். ஆடிவர் டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் 2-3 மாசம் கழிச்சு உங்க அப்பா இருந்தது உண்மைதானா அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக நம்ம ஊர்ல இருந்து 2 பேர் வர சொல்லுவாங்க. ஆடிவர் விசாரணை முடிஞ்சிட்டாலே கிட்டத்தட்ட உங்க அப்பாவோட இறப்பு சான்றிதழ் வந்த மாதிரி தான். விசாரணை முடிஞ்சுன்னா நீ வந்தது மாதிரி தான். ஒரு நாதி இல்லாம இந்த கிணறு கிடக்கு. எப்பதான் இந்த கிணற தூர் வாழ்வாங்களோ தெரியலையே. என்னப்பா டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? அட என்ன தலையாரி, 6 மாசம் அலைய வர்றாங்க, தருவாங்களா தரமாட்டாங்களே தெரியல. யார் ஆயிருக்குமே உங்களுக்கு, எதுக்கு நீ ஆர்டி வாய்ஸ் போய் பார்ப்பா? என்ன தலையாரி இப்போ போயிட்டு இருக்கோம், போகலாம். சரி கிளம்புங்க, அப்படி ஏதாவது பார்த்து கவனிச்சாங்கன்னா சர்டிபிகேட் வாங்கி தரலாம். சரி போய் அலைஞ்சி வரட்டும். சார் வணக்கம். வணக்கப்பா. நானே கூப்பிடலாம் நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. உங்கள் அப்பா சாகும் போது உங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ சிவகங்கை மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்பாவோட எல்லா விவரத்தையும் நீங்கள் அங்கே தான் போய் பார்த்துக்கணும். என்ன சார், இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே சார். எங்களுக்கே இப்போ தான் தெரியும், நீங்களும் 6 மாசமாக அலையிறீங்க. நான் வேணால் உங்கள் விவோக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அவங்கள போய் பாருங்களேன், எல்லா விவரத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்ன கொஞ்சம் பணம் செலவாகும்? 11 என்ன ஒரு நோட் குறையுது அம்மா, அத நான் வாங்கிறேனே. அம்மா குடிதண்ணி கிணறுமா, கொஞ்சம் பாத்தியதா பண்ணுமா? 21 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்க அப்பாவுக்கு 21 நாளைக்கு முன்னாடி தான் இறந்தான்னு சர்டி கொடுக்கறது சாதாரண விஷயமாப்பா. ஏன்ப்பா தேவையில்லாம அம்மா டென்ஷன் பண்றீங்க? வாங்கப்பா அந்த பக்கம் ட்ரீ கிட்டப்பமா வரும், இன்னைக்கு சாயந்தரமே கிடைச்சிரும். ஆ சரிங்கம்மா. என்னப்பா இதுக்கு போய் 6 மாசமா நம்மள அலைய விட்டுருக்காங்க. அட வாங்க, சரி பா போலாம். 500 ரூபாய்க்கு என்ன பேச்சு பேசுறாம் பாரு. அடி வேலு வட்ட கிணறு. ரைட் ஓகே. தம்பி பத்திரம் எங்கே டைப் பண்ணீங்க? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க கடையில் பண்ண சார். ஓகே அங்கே தானா? தம்பி இந்த கிணறு வகையாரம் என்னாச்சு, ஒன்றும் அடையாளத்தை காணலாம் சார். அவங்க இல்லாத சட்டம்லாம் பேசுகிறாங்க சார், ஸ்டாம்ப் பேப்பருக்கு மேலே 1 ரூபா தர மாட்டாங்களாம். சரி சரி நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார். பத்திரம் டைப் பண்ணுற இடத்துல எக்ஸ்ட்ரா பணம் எதுவும் கேட்டாங்களோ? ஆமாம் சார், ஸ்டாம்ப் பேப்பர் ரேட்டோட 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க சார். நான் முடியாதுன்னு பத்திரம் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்ட், நீ செஞ்சது தான் கரெக்ட். சரி, அதிகாரிகளையும் கரெக்டான ஆள் இருக்கத்தானே செய்கிறாங்க. தம்பி இறப்பு சான்றில் வடிவேல்னு இருக்குது, பட்டாவில் வடிவேலன்னு இருக்குது. அதனால் இதை கொண்டு போய் சரி பண்ணிக்கிட்டு வாங்க, அதுக்கு பிறகு பத்திரம் பதிவு பண்ணிக்கிறோம். சார் அப்பா பேர் வடிவேலு தான் சார், ஆனால் ரேசங்களில் தப்பாக வடிவேலன்னு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. வருவாய்த்துறை செய்த தப்புக்கு பதிவுத்துறை என்ன தம்பி செய்யும்? தம்பி இந்த மாதிரி மிஸ்டேக்காக இருந்தால் எனக்கே சந்தேகமாக இருக்குது. உண்மையிலே உங்க அப்பா செத்துட்டாரா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க ஏதாவது ப்ராடு பண்றீங்களா? சார் இதுல ப்ராடு பண்றதுக்கு என்ன சார் இருக்கு, சின்ன எழுத்து பழதானே சார், எங்க ஊர் குடிதண்ணி கிணறு சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். குடிக்கிற தண்ணியோ கழுவுற தண்ணியோ எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், நீங்க கரெக்டா இருக்கும் போது நானும் கரெக்டா இருக்கணுமா இல்லையா? இங்க இருந்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வாங்க, அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வாங்க. சொட்ட தலையா, உன்னையப்பையும் நான் நல்லவன் நினைச்சேனே. சரவணா தொடதுல எனக்கு காசு கொடுக்கலைன்னா எந்த காரியம் நடக்காது, ஏதாவது பார்த்து பண்ணாதே. என்னன்னு பார்த்து காசு. சரிப்பா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வடிவேலு மகன் சரவணன் ஆகிய நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு எழுதி கொடுக்கும் முழு அனுபவ பாத்திய பத்திரம் மேற்படி கிராமத்தில் சர்வே 143 உள்ள 4 சென்ட் அளவுள்ள கிணற்றை கிராமத்திற்காக தமிழக ஆளுநர் அவர்களுக்கு என் சுய நினைவுடனும் யாருடைய வற்புறத்தில் இல்லாமலும் மேற்படி இடத்தை தானமாக கொடுப்பதற்கு முழுமையாக சம்மதிக்கிறேன். எதிர்காலத்தில் நானும் என் சந்ததிகளும் இந்த கிணற்றை உறுதி கொண்டாட மாட்டோம் என்று உறுதியளிக்கிறேன். கேட்க உடங்கலப்பா.
ஊரு ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த ஊரு உனக்கு கடன் பட்டுப்பா. சரி சரி, நல்ல நேரம் முடியாது, மேல கச்சேரி போட்டு விடுப்பா. அரசாங்கத்தோட கிணறு குறைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பாருங்க, எவ்வளவு ஜென்மத்துக்கு கணத்த தூர் வர முடியாது. நம்ம அதிகாரிகள் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹோட்டலுக்கு கூட்டு வந்துருவான். நம்ம ஹோட்டல் கூட்டி வந்துரு, வெயிட்டா குடிச்சு விட்டுருவான். யா ரொம்ப நல்லதுயா, இந்த தண்ணி மேட்டர் கொஞ்சம் அதுவா பசங்கிட்ட சொல்லிருக்கப்பா, டெய்லி கேன் எடுத்து வந்து தண்ணி குடிச்சுக்க. சரிங்கய்யா, இந்த விஷயம் ஓகே ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி 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 சரி, கிராமத்து பேர்ல எந்த சொத்து எழுதினாலும் அது கவர்மெண்ட் நிர்வாகத்துக்கு போயிரும்பா. இந்த கிணறு தூர் வர்றதுக்கு நாங்க என்னதான் சார் பண்றது? ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கலெக்டருக்கு ஒரு மனு கொடுக்கணும்பா. கலெக்டர் அதை பார்வையிட்டு பொதுப்பணித்துறைக்கு அதை பார்வர்டு பண்ணிடுவாரு. பொதுப்பணித்துறை என்ன பண்ணுவாங்கன்னா அதை நீர்வளத்துறைக்கு பார்வர்டு பண்ணிடுவாங்க. நீர்வளத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடம் தண்ணி வெறும் 15 ரூபாய்மா, சீக்கிரம் வாங்கம்மா, வண்டி கிளம்பும் போது சுத்தமான அக்வா தண்ணி, வண்டி போனா திரும்ப வராது, சீக்கிரம் வாங்கம்மா.